ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா February 23, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விகாரா ஸ்டடிகள் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட யூஆர்எல் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இங்கே அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், ஒலிம்பிக் ட்ரீம் அண்டர் த்ரெட் அஸ் விசா இஸ் டினைட் டு 2 பாக் ஷூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இந்த நியூஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சி வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறது கிடையாது. ஸோ இருந்தாலும் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மாதிரியான கோ இதுக்கெல்லாம் வந்தோன்னா மேபி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ ஒலிம்பிக் ஈவெண்ட்டை நான் யார் நடத்துகிறா அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி ஒலிம்பிக் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க தான் நடத்துகிறாங்க. இவங்க வந்து என்னென்னா, இப்போ சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா 2020 டோக்கியோ ஜப்பானில் நடக்க போகுது, ஓகேவா? ஸோ அந்த டோக்கியோ ஜப்பானில் நடக்க போகிறக அந்த இதுக்காண்ட ஷூட்டிங், அதாவது 25 மீட்டர் ஷூட்டிங் வந்து ஷூட்டிங் கேம்ஸ் வந்து என்னென்னா இந்தியாவில் இருக்கிற டெல்லியில் வந்து என்னென்னா அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க 2 பாகிஸ்தான் ஷூட்டர்ஸ் வந்து என்னென்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு விசா வந்து என்ன கவர்மெண்ட் கொடுக்கல பிகாஸ் ஆஃப் திஸ் புல்வாமா அட்டாக், ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒலிம்பிக் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து பாகிஸ்தான் ஷூட்டர்ஸ் அலோவ் பண்ணலையோ அது மாதிரி வந்துன்னா இந்தியன் ஷூட்டர்ஸ் வந்து இனிமேல் 2020 ஒலிம்பிக்கில் வந்து என்னென்னா கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டினே பண்ணியிருக்காங்க ஷார்ட் டேர்மாக, ஓகேவா? லாங் டேர்மாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் நடக்கவிருந்த ஏஷியன் கேம்ஸ், ஓகேவா, இந்தியாவில் நடக்கவிருந்த ஏஷியன் கேம்ஸ் அண்ட் யூத் ஒலிம்பிக்ஸ், ஓகேவா, யூத் ஒலிம்பிக்ஸ் நடக்கிறது, அப்புறம் 2030 வந்து என்னென்னா சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்கிறது, இந்த மூணுமே வந்து என்னன்னா நாங்கள் இப்போதைக்கு வந்து ஹோல்டில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்கள்கிட்ட இருந்து ரிட்டர்ன் ரெக்கமெண்டேஷன், அதாவது ரிட்டர்ன் இது வந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து இதனால் இதை உங்கள் கண்ட்ரியில் நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தையை லைக் இந்தியன் ஒலிம்பிக் ஆர்கனைசேஷனோட பேசுவோம், ஒலிம்பிக் கமிட்டியோட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க, இந்த ஆர்டிக்கலை சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அது எந்தெந்த இயர் அப்படின்னா 2026 யூத் ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க, 2032 சம்மர் ஒலிம்பிக்ஸு, 2030 ஏஷியன் ஒலிம்பிக்ஸ், சாரி ஏஷியன் கேம்ஸ், நான் ஏரியா டேட் மாதிரி சொல்லிட்டேன், அது மாதிரி இயர் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு குரூப் 1 கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு, டெரர் மானிட்டர் கீப்ஸ் பாக் அன் கிரே லிஸ்ட் 6 ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டெரர் மானிட்டர், இந்த டெரர் மானிட்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னா FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப், ஓகேவா? இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானை இன்னமும் கிரே லிஸ்ட்லேயே வச்சுருக்காங்க, ஓகேவா? அண்ட் தே நீட் அ ஆக்ஷன் ஃப்ரம் பாகிஸ்தான் அகெயின்ஸ்ட் டெரரிஸ்ட், ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பேசியிருக்கிறது, ஓகே? இந்த நியூஸில் என்ன சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நான் அதையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா இப்போ புல்வாமா டெரர் அட்டாக் நடந்திருக்கு அண்ட் பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி கிரே லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, நம்ம பிளாக் லிஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிருக்கும். மொத்தம் FATF கிரே லிஸ்ட் அண்ட் பிளாக் லிஸ்ட்னு 2 லிஸ்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த கிரே லிஸ்ட் பிளாக் லிஸ்ட்னாலும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதை பற்றின க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன, இந்த FATF பற்றியோ இந்த FATF உருவாக்குன இதை பற்றியோ ஆல்ரெடி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்ட க்வெஸ்சனே ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ FATF அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ இன்டர் கவர்மெண்டல் பாலிசி மேக்கிங் பாடி, முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலிசி மேக்கிங் பாடி இன்டர் கவர்மெண்டல், ஓகேவா? இது எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1989, ஓகேவா, 1989 G7 சம்மிட் ஒன்று நடக்கும், ஓகேவா? அந்த G7 சம்மிட்டில் தான் வந்துன்னா இந்த இதை வந்துன்னா கம்பாட் க்ரோவிங் ப்ராப்ளம் ஆஃப் மணி லாண்ட்ரிங் வந்து என்னென்னா மணி லாண்ட்ரிங்காண்டி இந்த இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதோட முக்கியமான வேலை ஃபஸ்ட்டு கம்பாட் மணி லாண்ட்ரிங், ரெண்டாவது கடைசியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்சம் இயர் கழித்து, கொஞ்சம் இயர் அரௌண்ட் 2001 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெரர் ஃபினான்சிங்கையும் வந்து என்னன்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த டெரர் ஃபினான்சிங் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறமா இதோட முக்கியமான இப்போ ரெண்டு ஒர்க் என்னென்ன ஒர்க் அப்படின்னா கம்பேட்டிங் மணி லாண்டரிங். கம்பேட்டிங் மணி லாண்டரிங் அப்படின்னா, இப்போ மணி லாண்டரிங்னா இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து என்னென்னா டேக்ஸ் பே பண்ணாமல் அதை வந்து இல்லீகலாக வந்து என்னென்னா அந்த டேக்ஸ் ஹெவன்ஸில் வந்து கொண்டு போய் வைக்கிறது. டேக்ஸ் ஹெவன்ஸ்னால் நமக்கு வந்து
நிறையா நிறைய ஐலண்ட் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஓகே, அந்த ஐலண்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்துன்னா டேக்ஸ் ஹேவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐலண்ட் கண்ட்ரீஸ்லலாம் போய் நீங்கள் இங்கே இந்தியாவில் கிடச்ச மணியை போய் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மணி லாண்ட்ரிங் பிரச்சனையை வந்து தடுக்கிறதுக்கு, கம்பேட்டிங் மணி லாண்ட்ரிங். நெக்ஸ்ட்டு டெரரிஸ்ட் ஃபினான்சிங். ஓகேவா, டெரரிஸ்ட்டுக்கான ஃபினான்சிங்கை வந்து என்ன தடுக்கிறது, இந்த ரெண்டு தான் இதோட முக்கியமான வேலை. டோட்டலாக 39 கண்ட்ரி இருக்குது. இந்த 39 கண்ட்ரியில் அண்ட் இந்தியாவும் ஒரு முக்கியமான கண்ட்ரி. ஓகேவா, இந்த 38 மொத்தம் இந்த G7 அண்ட் OECD கண்ட்ரிஸ், அதாவது G7 அண்ட் OECD இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஓகேவா இந்த இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இதை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ஒரு ஐடியா வந்ததுன்னா G7 அந்த மீட்டிங்லாம் தான் பண்ணியிருப்பாங்க. OECD-யோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இந்த FATF-ஓட ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கும். ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு ரெண்டு வகையான லிஸ்ட், ஒன்று கிரே லிஸ்ட் இன்னொன்று பிளாக் லிஸ்ட்டுன்னு ரெண்டு வகையான லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை பற்றி பேசலாம். ஸோ இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா செட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் கம்பேட்டிங் மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங். ஓகே, அதுக்கடுத்துன்னா அசஸ் மானிட்டர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் FATF ஸ்டாண்டர்ட். FATF ஸ்டாண்டர்டோட எந்த கண்ட்ரியாவது எல்லா கண்ட்ரியும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அண்ட் கண்டெக்ட் ஸ்டடி ஆன் மணி லாண்டரிங் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் மெத்தட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஓகே, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் டு எமர்ஜிங் த்ரெட்ஸ் அண்ட் சச்சஸ் என்னென்னா ப்ராலிஃபரேஷன் ஆஃப் ஃபினான்சிங் யூஸ்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் ப்ராலிஃபரேஷன் கெமிக்கல் பயாலஜிக்கல் அண்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் எந்த லெவலில் இருக்கு, நம்ம ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் 2010 தான் வந்துன்னா ஜாயின் பண்ணியிருப்போம். ஓகேவா, அது வரைக்கும் 2006 வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து அப்சர்வராக வந்துன்னா இருந்திருப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்தியாவில் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட அவங்களுடைய ரெகுலேஷன்ஸை இந்தியாவில் வந்து இது பண்ணுறதுக்காண்டி இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. இது என்ன, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே ஒர்க் பண்ணுற குரூப்பு. ஓகேவா, ஸோ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ பாகிஸ்தானை இப்போ அந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. கிரே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்கன்னா என்ன மீனிங், ஏன் அது கிரே லிஸ்ட்டில் வச்சிருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்லாம் கிடையாது. கிரே லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் வேர்ல்டு பேங்க், IMF, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த மாதிரியான பேங்க் இதிலலாம் போயிட்டு பாகிஸ்தானெல்லாம் அதிக லெவலுக்கு கடன் வாங்க முடியாது. ஓகேவா, கடன் வாங்க முடியாது அப்படின்னா அவங்களோட எக்கனாமி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா லைக் ரேட்டிங் ஏஜென்சிலாம் வந்து என்னென்னா இவங்களோட கண்ட்ரியோட அந்த ரேட்டிங் இருக்குல்ல அந்த ரேட்டிங்கோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். அப்படி ரேட்டிங்கோட வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னென்னா கம்மியாயிரும். ஸோ அதனால் ஏற்கனவே ப்ராப்ளத்தில் இருக்க பாகிஸ்தானோட எக்கனாமி இன்னமும் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதை பிளாக் லிஸ்ட்டில் வச்சா என்ன மீனிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. பிளாக் லிஸ்ட் இப்போ ஈரான், நமக்கு தெரியும் ரெண்டு கண்ட்ரி முக்கியமான கண்ட்ரி, ஒன்று ஈரான் அண்ட் சவுத் கொரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கண்ட்ரியோட இப்போ சாரி நார்த் கொரியா, சவுத் கொரியா கிடையாது, நார்த் கொரியா, ஈரான் அண்ட் நார்த் கொரியா. இப்போ நார்த் கொரியாவோட வேறு எந்த கண்ட்ரிக்குமே கனெக்ஷன் இருக்காது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தாலும் வேறு எந்த கண்ட்ரியுமே அதிக லெவலில் அவங்களோட எந்த விதமான தொடர்பும் வச்சுக்கிட மாட்டாங்க. லைக் எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் கனெக்ஷன் எதுவுமே இருக்காது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான கனெக்ஷனை வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறது வந்து என்ன பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிற இது வந்து என்ன கேன்சல் பண்ணிடும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து என்னென்னா பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட்டில் வைக்க சொன்னோம். பட் என்னென்னா FATF வந்து இப்போதைக்கு அதை முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபிஸ்கேட் ஜமாத் உத்தவா அப்படிங்கிற டெரரிஸ்ட் குரூப்பை வந்து என்ன அவங்க வந்து ஷெட்யூல் 1 அவங்களோட ஆக்டில், அதாவது டெரரிஸ்ட் அகேன்ஸ்ட் டெரரிஸ்ட் ஆக்டில் வந்துன்னா ஷெட்யூல் 1 ஜமாத் அதில் ஒன்று கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள பேன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஜமாத் உத்தவா அப்படிங்கிற ஒரு குரூப்பையும் அண்ட் ஃபலா இ இன்சானியத் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற குரூப்பையும் வந்து என்னென்னா வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி நியூஸில் வந்து என்னென்னா ஜெய்சி முகமதோட அந்த லைக் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து என்னென்னா பாகிஸ்தான் ஆர்மி கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து என்னென்னா இவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ ஜூன் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஜூனில் வந்து என்னென்னா எந்தெந்த மாதிரியான ஆக்ஷன் வந்து என்னென்னா டெரரிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்ட்டாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க லிஸ்ட்டு கொடுக்கணும். அந்த லிஸ்ட்டில் அதாவது 27 பாயிண்ட்ஸை சொல்லி தான் வந்து என்னென்னா இவங்கள கிரேட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க FATF. அந்த 27 பாயிண்ட்டையும் இவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க இல்லை கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களை ஆட்டோமேட்டிக்காக நார்மல் கண்ட்ரி லிஸ்ட்டில் கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா, இதுதான் FATF அண்ட் அந்த நியூஸு. FATF அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இதோட இது வந்து நான் ரெண்டுலேயும் கேட்கலாம். ஓகேவா, FATF உள்ள வந்து பாகிஸ்தானை போட்டால் அது என்ன க்ரே லிஸ்ட்டில் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற கொஷினும் வந்துடணும்னா நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயின்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற இதுலேயும் வந்துடணும் இதுக்கு அண்ட் எக்கனாமிக் லெவலில் கரப்ஷன் இது அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த FATF பாயிண்ட்ஸ் வந்துன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு நமக்கும் லைக் பாகிஸ்தானுக்கும் உள்ள லைக் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் வந்து என்னென்னா இதில் கொண்டு வர முடியும். ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா CBI issues lookout notice for coachers
தூத் இன் லோன் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை எதுக்கு அப்படின்னு இந்த நியூஸ் ஏன் போட்டோன்னா, லுக் அவுட் நோட்டீஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நார்மலாக வந்து என்னென்னா ஒரு சிபிஐக்கான இஷ்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி நிறையா போய்கிட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது இன்னொரு பேர் என்ன, லுக் அவுட் சர்க்குலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எல்ஓசி, அதாவது ஏதாவது ஒரு பர்சன் வந்து என்னென்னா நம்ம இது நம்மளோட கிரிமினல் அஃபென்ஸில் உள்ளே வந்துட்டாலோ இல்லாட்டி டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸில் உள்ளே வந்துட்டாலோ அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து என்னன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தா அவர் எந்த கண்ட்ரிக்கும் போக முடியாது. இந்த சென்ஸ் எந்த கண்ட்ரியாவது அவர் இருந்து அவர் வந்து வேறு கண்ட்ரிக்கு போகணும்னு ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? இதுதான் வந்தோம்னா லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ அப்ஸ்காண்டிங் கிரிமினல்ஸு அவங்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறது கண்டி பண்ணுறது தான் இந்த எல்ஓசி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, ஹோம் மினிஸ்ட்ரி புட்ஸ் அசாம் ரைஃபிள்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஆன் ஹோல்டு. நான் நேற்று ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னென்னா அசாம் ரைஃபிள்ஸ் மொத்தம் அஞ்சு லைக் வந்து மொத்தம் நான் என்னென்ன கண்ட்ரீஸ்ன்னு சொன்னேன், சாரி என்னென்ன ஸ்டேட்டில் அவங்களோட இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அருணாச்சல் பிரதேஷில் இருக்குன்னு சொன்னேன், நெக்ஸ்ட் நாகாலாந்தில் இருக்குன்னு சொன்னேன், நெக்ஸ்ட் மிசோரம் அண்ட் மணிப்பூரில் இருக்குன்னு சொன்னேன், ஓகேவா? நான் வந்து அசாமை வந்து விட்டுட்டேன், ஓகேவா? ஸோ அசாமே இதில் கணக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் அசாம் வந்து ஆனால் அதாவது என்ன, அசாம் ரைஃபிள்ஸ் எதுக்காண்டி முக்கியமாக கொண்டு வந்ததுன்னா மொத்தம் எதுக்காண்டினா இந்தியா மியான்மர் பார்டரை வந்து என்ன செக்யூர் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் அசாம் ரைஃபிள்ஸ், ஓகேவா? இந்த அசாம் ரைஃபிள்ஸில் வந்து அசாம் வந்து மியான்மரோட பார்டர் வந்து இது பண்ணுதா அப்படின்னு கேட்டால் பார்டரை வந்து ஷேர் பண்ணாது, ஓகேவா? பட் தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து என்ன அசாம் ரைஃபிள்ஸோடது அசாம்லேயும் இருக்குது. ஸோ நேற்று வந்து நமக்கு நியூஸ் படி வந்துன்னா இந்த அஞ்சு ஸ்டேட்லேயும் வந்து என்னென்னா செக்ஷன் 41 அண்ட் 47-45 வந்து என்ன இன்வோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இந்த சென்ஸ் அவங்க வந்து என்னென்னா அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் இப்போ அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் எப்போனாலும் போய் சர்ச் அண்ட் ரெகுலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் என்னென்னா இப்போ வந்து என்னென்னா அதை வந்து மறுபடியும் வித்து ஹோல்டில் போட்டாங்க, ஓகே? ஹோல்டில் போட்டாங்க ஏன்னா லைக் எதிர்கட்சி வந்து கொஷின் கேட்க ஆரம்பித்ததுனால அதை வந்து ஹோல்டில் போட்டிருக்காங்க, ஓகேவா? நமக்கு தெரியும் ஆப்ஸ்பா அப்படிங்கிறது இருக்குன்னு, ஓகேவா? ஆப்ஸ்பா அப்படிங்கிறது எந்தெந்த ஸ்டேட்லாம் இப்போ இந்தியாவில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அரௌண்ட் 6 ஸ்டேட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். 5 ஸ்டேட் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், 1 ஸ்டேட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட். ஆப்ஸ்பானா நான் நேற்றே சொன்ன மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், ஓகேவா? 1948 வந்திருக்கும் இது, ஐ திங்க் ஸோ, ஓகே? இந்த இதில் வந்துன்னா ஆப்ஸா வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு மேம்பி கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில் சில ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது, ஃபுல் ஸ்டேட்லேயும் கிடையாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு அஸ்ஸாம், ஓகே? அஸ்ஸாமில் வந்து ஃபுல் ஸ்டேட்லேயும் வந்துன்னா ஆப்ஸ்பா போட்டிருக்காங்க. அண்ட் மணிப்பூரில் இம்பாலை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே வந்துன்னா அங்கே ஆப்ஸ்பா இருக்குது. அண்ட் நாகாலாந்துலேயும் ஆப்ஸ்பா வந்து என்னென்னா போட்டிருக்காங்க. அண்ட் மிசோரமில் வந்து என்னென்னா லைக் மிசோரம் வந்து ஆப்ஸ்பா கிடையாது, ஓகேவா? ஏன்னா இந்த இதில் மிசோரமே வந்து சொல்லியிருக்கிறதுனால சொல்கிறேன், மிசோரமில் வந்து ஆப்ஸ்பா கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நமக்கு JNK வந்து என்னென்னா நமக்கு ஆப்ஸ்பாவில் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்லாம் வந்து என்ன ஆப்ஸ்பாவில் இருக்கிற ஸ்டேட்டு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நியூஸில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைக் இதை பொறுத்த வரைக்கும் அசாம் ரைஃபிள்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்ன மினிஸ்ட்ரி கீழே வரும், ரெண்டு மினிஸ்ட்ரி கீழே வரும். ஒன்று வந்து என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் யார் கீழே இருக்கும்னா ஹோம் மினிஸ்டர் கீழே இருக்கும், ஓகேவா? பட் அவங்களுடைய அந்த ஆப்ரேஷன் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் கண்ட்ரோல் எதுக்கு கீழே வரும்னா மிலிட்ரி கீழே வரும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து என்னென்னா ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும், ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் வந்து என்ன மிலிட்ரி கீழே வரும், ஓகேவா? அண்ட் அசாம் ரைஃபிள்ஸ் அப்படிங்கிறவங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸுக்குள்ளே வருவாங்க, ஓகேவா? ஸோ நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணு வகையான ஃபோர்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து என்ன பாராமிலிட்ரி ஃபோர்ஸ், ஓகே? பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா லைக் முழுக்க நமக்கு வந்து என்ன ஹோம் மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோலில் வர்றவங்க. செகண்ட் வந்து என்னன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற குரூப்ஸ், ஓகேவா? இதோட இது வந்து லைக் ஹோம் மினிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து இது லைக் நம்மளுடைய மிலிட்ரி, ஓகேவா? இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன இதில் இன்க்ளூட் ஆவாங்க. அண்ட் நமக்கு மிலிட்ரி, ஓகேவா? இந்த மூணு இது வந்து என்னன்னா இந்தியாவில் இப்போதைக்கு நம்மளோட பார்டரை செக்யூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ஷூர் சேஃப்டி ஆஃப் காஷ்மீரிஸ் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி காஷ்மீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா அங்கங்கே இருக்கிறது அவங்க வந்து இன்டர்னல் லைக் அங்கே இருக்க இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அண்ட் அங்கே இருக்க இன்டர்னல் பீப்புள் வந்து என்னென்னா அவங்கள மிரட்டுறது அப்படிங்கிறதுனால இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்களுடைய செக்ரட்டரியேட்டுக்கு வந்து என்னென்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த சென்ஸ் சேஃப்டி ஆஃப் காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் சொல்லியிருக்கிறது அதுதான் விஷயம்.
ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி ரிலேட் பண்ண, ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து கம்யூனல் வயலன்ஸை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டர் இந்தியாவில் கம்யூனல் வயலன்ஸை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி எந்த செக்ஷன் இருக்குன்னா செக்ஷன் 153A அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு மொத்தம் இந்த செக்ஷன்லாம் முக்கியமான செக்ஷன். 124A அப்படிங்கிறது செடிஷன் ஆக்ட். ஓகே, செடிஷன் ஆக்ட்னா வந்துன்னா நீங்கள் வந்து கண்ட்ரிக்கு எதிராக வந்துன்னா ஒரு போர் தொடுக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணுற அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே செடிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பாயும். அரௌண்ட் 153A அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இது வந்துனா ரெண்டு கம்யூனிட்டிக்கு இடையில நீங்கள் வந்து என்ன ஒரு மோதல் போக்கை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணிங்கன்னா உங்கள் மேலே என்ன 153A அப்படிங்கிற ஒரு செக்ஷன் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 153A வந்து சில பேர் மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னொரு நியூஸில் சொல்லியிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்தியா ரஷ்யா க்ளோஸ் டு இங்கிங் மல்டி பில்லியன் அக்ரிமெண்ட் ஃபார் AK-103 அசால்ட் ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடி இதே இந்த ரேஞ்சுக்கு முந்தின ரேஞ்ச் ஒன்று இருக்குது, அதாவது என்ன, இந்தியன் நேஷ்னல் ஸ்மால் ஆர்ம்ஸ் சிஸ்டம், அப்படிங்கிற ஒரு ரைஃபிள் சிஸ்டம் இருக்குது. பட் இது ஓல்ட் ஆயிடுச்சு, ஸோ இதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி AK-103 அசால்ட் ரைஃபிள்ஸ் யார்கிட்டருந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா ரஷ்யாட்டேருந்து வாங்க போகிறது. இது வந்து மல்டி பில்லியன் அக்ரிமெண்ட். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நியூஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதில் பேக்ரவுண்ட் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். பேக்ரவுண்டில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். பேக்ரவுண்டில் இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், அமெரிக்கா வந்து என்னென்னா நமக்கு மேலே அமெரிக்கன் அட்வைசரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குன்னு நம்ம இதுக்கு முன்னாடியிலேருந்தே படிச்சுட்டு வரோம். ஓகே, அந்த ஆக்ட் மூலமாக மொத்தம் மூணு கண்ட்ரி கூட ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடாது. அது என்னென்ன கண்ட்ரி அப்படின்னா நார்த் கொரியா, ரஷ்யா அண்ட் ஈரான். இந்த மூணு கண்ட்ரி கூடையும் வச்சுக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஆல்ரெடி ஈரான் கூடையும் ரொம்ப க்ளோஸில் இருக்கும், ரஷ்யா கூடையும். இப்போ மறுபடியும் என்னென்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லைக் ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஆகுதுனா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவுக்கும் நமக்கும் நமக்கு கோஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி ஈரானில் வந்து ஆயில் ப்ரொக்யூர் பண்ணுறது அமெரிக்காவுக்கு பிடிக்கல, ஸோ அதனால் நம்ம மேலே வந்து சாங்ஷன் போடுறதுக்கான சான்சஸ் இருந்து. பட் 6 மாதத்துக்கு வந்து நம்ம விலக்கு வாங்கியிருக்கோம் அதிலிருந்து. ஓகேவா? ஸோ 6 மாதத்துக்கு தான் விலக்கு வாங்கியிருக்கோம். 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கும் ரஷ்யா யூஎஸ்க்குமான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அதே இது சேம் இப்போ ரஷ்யாவும் உள்ள ரஷ்யா கூடையும் நம்ம வந்து அதிகமாக ப்ரொக்யூர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து S-900 ஐ திங்க் ஸோ S-900 அப்படிங்கிற ஒரு மிசைல் சிஸ்டத்தை நம்ம வாங்க போகிறது, அதுவும் வந்து பிரச்சனையில் போச்சு. ஸோ அதுக்கும் 6 மாதம் நமக்கு கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் டு இந்தியா யூஎஸ் எழுதும் போதோ இல்லாட்டி இந்தியா ரஷ்யா எழுதும் போது இந்த அமெரிக்கன் சாங்ஷன் த்ரூ அட்வைசரி த்ரூ சாங்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கவர்மெண்ட் நாட் ஹோல்டிங் அப் அப்பாயின்மெண்ட்ஸ் சிஜேஐ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போது ரெண்டு பிரச்சனை என்னென்னா கொலிஜியம் எந்த அளவுக்கு வந்துன்னா நமக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது, கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்துன்னா எஃபெக்டிவாக ஜுடிஷியரி வேகன்சியை ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படிங்கிறதான் இதில் இருந்து தெரிஞ்சுக்கணும். கொலிஜியம் இருக்கிறதுலே ஓவர் மந்தமாக இருக்காங்க. அரௌண்ட் 70-80 ஃபைல்ஸ் கிட்ட அவங்ககிட்ட நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சிஜேஐயே ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? கவர்மெண்ட் ஆனால் அவங்ககிட்ட என்னென்னா அரௌண்ட் 20 ஃபைல்ஸ் தான் இன்னமும் வந்துன்னா வச்சுருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா நமக்கு ஜுடிஷியரி ஃபார்ம்ஸ் எழுதும் போது இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுடிஷியரி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக வந்தேன்னா கொலிஜியமோட இன்ஆக்டிவ்னஸ் ரிலேட்டட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் லைக் ஹைகோர்ட் போஸ்ட்டாக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட் போஸ்ட்டாக இருக்கட்டும் அரௌண்ட் 70-80 ஃபைல்ஸ் கிட்ட தே ஆர் ஹோல்டிங் அப். ஓகே, அப்படி ஹோல்டிங் அப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் நமக்கு கேசஸ் பைல் அப் வந்து ஆல்ரெடி நிறையா இருக்குது. ஓகே, அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 lakhs to 4 lakhs ஐ திங்க் ஸோ அவ்வளோ லேக்ஸ் கிட்டே வந்துடனா நமக்கு வந்து கேசஸ் வந்து என்னென்னா இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னமும் வந்துடனா நமக்கு ஜுடிஷியரி வந்து என்ன கரெக்டான லெவலில் நமக்கு இன்னும் வந்து சேரலை. ஓகேவா? நமக்கு வந்து ஜுடிஷியல் இது நமக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிளில் இருக்குது அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. இது ரெண்டையுமே வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும் அண்ட் அவங்களே வந்து இதெல்லாம் மீறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு தலைப்பு வந்துன்னா நீங்கள் பெரிய லெவல்லே ஆன்சர் எழுத முடியும் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ரயில்வேஸ் பிளான் டு இஷ்யூ லிங்க்டு PNR. ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லாத நியூஸு, தேவையில்லாத யூபிஎஸ்சிக்கு தேவையில்லை, ஜஸ்ட் வந்து ஒரு பேசஞ்சராக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காண்டி நான் இந்த நியூஸ் எடுத்தேன். PNR அப்படின்னா பேசஞ்சர் நேம் லைக் ரெக்கார்டு. ஓகேவா? பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு அப்படிங்கிறது அதோட PNR-ஓட மீனிங். நீங்கள் எப்போவுமே வந்து என்ன ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேமில் வந்து PNR வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க, அதுதான் வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக இது. இப்போ ரயில்வே என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா April 1st. ஓகே, April 1st இப்போ ஏதாவது ஒரு ரயில் வந்து லேட்டாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரயிலுக்கு புக் பண்ணியிருக்கீங்க. பட் என்னென்னா எப்போவுமே ரயில் லேட்டாக வந்தாலும் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணால் கேன்சலேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சிப்பாங்க. ஸோ இனிமேல் April 1st உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு கேன்சலேஷன் ஆச்சுன்னா
அதுக்கு வந்து கேன்சலேஷன் ஃபீஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து, அதாவது ரயில்வேஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினை பிடிக்கணும், அந்த ட்ரெயின் வந்து லேட்டாக வருது, ஓகேவா? பட் இப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து வந்து டெல்லிக்கு போகணும்னு வைங்களேன், டெல்லிக்கு போகணுன்னா மொத்தம் ரெண்டு ட்ரெயின் மாறணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து என்ன ட்ரெயின், இங்கேருந்து ஒரு டெல்லி இங்கேருந்து வந்து என்னென்னா ஒரு மும்பை ட்ரெயின் பிடிச்சி மும்பையிலேருந்து டெல்லி போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற ரூட், ஓகேவா? நீங்கள் டெல்லிக்கு புக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இங்கேருந்து மும்பை போயிட்டு மும்பையிலேருந்து ஒரு ஜாயிண்ட் ட்ரெயினை வந்து பிடிக்கணும், ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து இந்த ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைன்றதுனால இந்த ட்ரெயின் ஒன் ஹவர் லேட்டு. அப்போ ஒன் ஹவர் லேட்னா அந்த ட்ரெயின் போயிடும், ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, நீங்கள் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால சார்ஜஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கனெக்டிங் ட்ரெயின் அங்கே விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்னன்னா உங்களோட டிக்கெட்டை வந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா, அந்த கனெக்டிங் ட்ரெயின் இருக்குல்ல, அந்த கனெக்டிங் ட்ரெயினுக்கான அமௌண்ட் எவ்வளோ அதை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்துன்னா உங்களோட யூஸ்ஃபுல்னஸ்க்காண்டி எடுத்த நியூஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வித்தவுட் லேண்ட் ஆர் ரீகோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் வித்தவுட் லேண்ட் ஆர் ரீகோர்ஸ்? நம்ம நேற்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஃபாரஸ்ட் ரைட் 2006 வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஓகேவா? ஸோ வேணும்னா நீங்கள் நான் நேற்று நியூஸில் போய் பாருங்கள். அதில் வந்து என்னென்னா ஆல்ரெடி இப்போ சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்ட்டாக ஃபிப்ரவரி நேற்று வந்து என்ன சொல் நேற்று முந்தானத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு வேர்டிக் கொடுத்துருக்காங்க. என்ன வேர்டிக்ட் அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து என்னென்னா லைக் கரெக்டான அத்தாரிட்டியால் அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு ஒத்துக்கப்படலையோ, அதாவது அவங்களுடைய கிளைமை வந்து ஒத்துக்கலையோ, அவங்களெலாம் எவிக் பண்ணணும், அந்த இடத்துலேருந்து எவிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்ன, வித்தவுட் லேண்ட் ஆர் ரீகோர்ஸ் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆன் த எவிக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ரைசஸ் வெரி டிஸ்டர்பிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டி வந்து என்னென்னா அந்த கமிட்டி நேம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த கமிட்டி நேம் வந்து என்னென்னா ஹை லெவல் கமிட்டி ஆன் சோஷியோ எக்கனாமிக் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா. இது வந்து என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் ஜாசா கமிட்டி அப்படின்னு பேர், எக்ஸ்ஏ கமிட்டி, ஓகேவா? ஸோ இந்த கமிட்டி படி 60% ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா யார் கையில் இருக்குது அப்படின்னா ட்ரைபல் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ட்ரைபல் ஏரியாவாக தான் இருக்குது. அந்த ட்ரைபல் ஏரியாவை எதை படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா, ப்ரொடெக்டட் பை ஆர்டிகல் 19 ஆஃப் 5 என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, நமக்கு 19ங்கிறது என்ன, ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம், ஓகேவா? அந்த ரைட் டு ஃப்ரீடமில் வந்து என்னென்னா ஆர்டிகல் 19 ஆஃப் 5 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே வேணாலும் இந்தியாவில் ரிசைட் பண்ணிக்கலாம், அதாவது போய் தங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. பட் அதில் எக்ஸப்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து என்ன இந்த மாதிரி ஷெட்யூல் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ஏரியாஸோட அந்த கல்ச்சரல் ஐடென்டிட்டியை காப்பாற்றுறதுக்காண்டி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துக்கலாம், அதை தட் இஸ் கால்ட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அது அண்ட் ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6 இந்த எல்லாமே வந்து என்ன ரிலேட்டட் டு ட்ரைபல் ஏரியா. ஸோ இதுபடி என்னென்னா இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க, இந்த கமிட்டி இந்த சென்ஸ் ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து என்னென்னா அவங்களுடைய கிளைம் லைக் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைமை வந்து ஒன்று அவங்க பண்ணணும். நான் சொன்னேன் அரௌண்ட் 25 வருஷமாக அவங்க இருந்திருக்கணும், 25 வருஷத்தை மூணு தலைமுறையாக பிரித்து பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுப்பாங்க. பட் அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கான அந்த ப்ரொசீஜர் ஃப்ளா, அந்த கமிட்டியோட ப்ரொசீஜரல் ஃப்ளா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீஜரல் ஃப்ளா வந்து ரொம்ப பெரிய முக்கியம். ஏன்னா அவங்க நிறையா பேர் கிளைம் கேட்டிருக்காங்க, அந்த கிளைமில் வந்து அவங்க வந்து எந்த மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் வந்து என்னென்னா பீப்புளால் கொடுக்க முடியாது. நமக்கு தெரியும் ஆதிவாசி பீப்புள் வந்து இல்லிட்ரேட் பீப்புள், அதிகமாக இருக்கிற பீப்புள் வந்து இல்லிட்ரேட் பீப்புள். ஸோ அவங்க கேட்குற கரெக்டான எவிடன்ஸை வந்து இவங்களால் கொடுக்க முடியாது, ஓகேவா? அப்படி கொடுக்க முடியலாட்டாலும் இவங்களை வந்து என்னென்னா இதில் இருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி டிப்ரைவ்டாக இருக்க பீப்புளை வந்து இன்னும் டிப்ரைவ் பண்ணும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட முக்கியமான வேலையை பீப்புளோட கான்ஸ்டியூஷனல் கிளைம்ஸ் லைக் ஈக்குவல் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான். பட் அவங்களே வந்து என்ன இதை பண்ணும்போது இந்த 1 மில்லியன் பீப்புள் அரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு 1 லட்சம் to 2 லட்சம் to 2 லட்சம் பீப்புள் வந்து என்னென்னா எவிக் பண்ணப்படுவாங்க. அப்போ எவிக் பண்ணப்பட்டால் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பாதிக்கப்படும், அவங்களுடைய லிவ்லிஹுட் பாதிக்கப்படும், அண்ட் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதுக்கான பாசிட்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மிக்ஸ்ட் ஆப்டிக்ஸ், சவுதி அரேபியா க்ரௌன் பிரின்ஸ் விசிட் ஹைலைட்டட் தி காம்ப்ளெக்ஸிட்டி இன் பைலேட்டல் டைஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருப்போம். என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா,
அதாவது என்ன, பாகிஸ்தானும் பாகிஸ்தானை நீங்கள் ஐசோலேட் பண்ணுறதுக்காண்டி பாகிஸ்தானையும் சவுதி அரேபியாவும் நீங்கள் பிரிக்க நினைக்கிறது வந்து என்ன முடியாத காரியம். ஏன்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் வந்து எந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா ரிலீஜியன் வைஸ் அண்ட் சோஷியல் வைஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லைக் சவுதி அரேபியாவோட க்ரௌனை வந்து என்னென்னா அவங்க சில நேரங்களில் வந்து அவங்களோட மிலிட்ரி போய் பாதுகாத்தது, அண்டு ஏமனில் வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இது பண்ணுறது, ஆப்கானிஸ்தானில் சவுதி அரேபியாவோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறது எல்லாமே ஆப்கானிஸ்தான் சரி பாகிஸ்தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்தியா வந்து என்னென்னா ஈக்குவல் டு பாகிஸ்தான் வர்றது ரொம்ப கஷ்டம் ரிலேட்டட் டு சவுதி அரேபியா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சேம் சென்ஸ் இதுலேயும் அதே தான் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ இவர் வந்தப்போ சவுதி அரேபியாவோட முகமது பின் சல்மான் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்தப்போ ஒரு இது பண்ணாங்க, கிரியேட் ஒரு கவுன்சில் கிரியேட் பண்ணாங்க. என்ன கவுன்சில்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கவுன்சில் வந்து என்ன எந்த கண்ட்ரியோட நம்ம லேட்டஸ்ட்டாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சியில் கேட்பான். ஸோ நம்ம வந்து சவுதி அரேபியாவோட கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா கோஆர்டினேஷன் ரிலேட்டட் டு செக்யூரிட்டி இஷ்யூஸ் லைக் டெரரிஸ்ட் இதெல்லாம் வந்துன்னா ஷேர் பண்ணிக்கிறது, இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்ஸ் அண்ட் மேரிடைம் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்காண்டி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கவுன்சில் நம்ம யார் கூட இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சவுதி அரேபியா கூட கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் சவுதி அரேபியா நமக்கான சில என்ன சொல்லியிருக்காங்க சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம கண்ட்ரியில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டெரரிசம் வந்து என்னென்னா ஸ்டேட் பாலிசியாக வச்சுருக்க கண்ட்ரிஸ் வந்து என்னென்னா அதுலேருந்து மாறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே தவிர பட் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக வந்து பாகிஸ்தானை வந்து என்ன அவங்க சொல்லவும் மாட்டாங்க ஓகேவா. ஸோ இந்த இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஆப்டிக்ஸ், அதாவது நம்ம கண்ட்ரிக்கும் அவர் வந்து ரொம்ப பெரிய லைக் ஒரு சோப்ஸ் கொடுக்கல, அதேமாதிரி பாகிஸ்தானை வந்து என்னென்னா அவர் வந்து கம்மியும் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் தான் இதில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் பெருசாக இது கொடுக்கல ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துன்னா சென்டர் லிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் டு ஸ்டாப் ஃப்ளோ ஆஃப் இந்தியா ஷேர்ஸ் ஆஃப் வாட்டர் டு பாக். நம்ம நேத்தே வந்துருந்தா ஒரு டேமை பற்றி பார்த்தோம், ஷாப்பூர் கந்தி டேம் ப்ராஜெக்ட். இது என்னன்னா ரவி ரிவரில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரவி ரிவரில் பண்ணுறது பஞ்சாப் அண்ட் காஷ்மீரோட இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நேற்றே பார்த்தோம். ஸோ இதை தவிர வேறு என்னெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உஜ் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது, அதாவது ட்ரிபியூட்ரி ஆஃப் ரவி ரிவர் உஜ் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரில் வந்து என்ன ஒரு டேம் வந்து மல்டிபர்பஸ், அதாவது உஜ் மல்டிபர்பஸ் உஜ்னா UJH ஓகே மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது செகண்டு. தேர்ட் வந்து அதே ரவி பீஸ் லிங்க்ல வந்துன்னா அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா நீங்கள் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக யூபிஎஸ்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே. ஸோ அந்த மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து என்ன கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணுமானா எஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லேபர் பியூரோ ஃபைல்ஸ் முத்ரா ஜாப் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் நேஷ்னல் NSSO ஓகேவா, NSSOவோட ஒரு ரிப்போர்ட் லீக் ஆனதில் அந்த ரிப்போர்ட் படி அரௌண்ட் நம்மளுடைய 45 இயர்ஸில் இதுவரைக்கும் இந்த மாதிரியான அன்எம்ப்ளாய்மெண்ட்டே இருந்ததில்லை ஓகேவா. அரௌண்ட் 6.1% ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன 2017-18 வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் லீக் ஆச்சு. அந்த ரிப்போர்ட் லீக் ஆனதில் வந்து நிறையா பேர் வந்து என்னென்னா இது வந்து கரெக்டாக, அதாவது என்ன கவர்மெண்ட் வந்து இது கரெக்டான ரிப்போர்ட் கிடையாது, இது வந்து ஒரு டிராஃப்ட் ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட் வந்து என்ன கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து என்னென்னா அதுக்கான ஒரு கிளைமை அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முத்ரா மாதிரியான ஸ்கீம்ல சொல்ல வந்துருந்தா நிறைய வந்துருன்னா நாங்கள் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ முத்ரா ஸ்கீம்னா என்ன ஓகேவா. முத்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த முத்ரா ஸ்கீமோட முக்கியமான இது அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இவங்க கடன் கொடுப்பாங்க, யார் யார்னா ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், சர்வீஸ் செக்டார், ஷாப்கீப்பர்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வெண்டர்ஸ், ட்ரக் ஆப்ரேட்டர்ஸ், ஃபுட் சர்வீஸ் யூனிட்ஸ், ரிப்பேர் ஷாப் ஓகே, மெஷின் ஆப்ரேட்டர், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், ஆர்டிஷியன்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா இவங்க வந்து கடன் கொடுப்பாங்க ஓகேவா. லோன் அப்டு என்னன்னா 10 lakh 10 lakhனா மொத்தம் 3 வகையான ஸ்கீம் இருக்குது. இந்த இதில் என்னென்னா சிஷு, கிஷோர், தருண் அப்படிங்கிற 3 ஸ்கீம் இருக்குது ஓகேவா. தருண் அப்படிங்கிற ஸ்கீமில் தான் இருக்கிறதுலே அதிகமான அமௌண்ட்டு அப் டு 10 lakh வரை கொடுப்பாங்க. ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க சிஷு கிஷோர் தருண். ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த NSSO ப்ராப்ளம் இப்போ போய்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு லேபர் பியூரோவை பற்றி கேட்பாங்க ஓகேவா. முத்ரா ப்ராஜெக்டை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, அண்ட் NSSOவை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, அண்ட் நம்ம இந்தியாவில் எந்தெந்த ரிப்போர்ட் அதாவது என்ன இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்டில் யார் யார் வெளியிடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த முத்ரா மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆக்ட் மூலமாக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி ஓகேவா. இவங்க என்னென்னா லைக் மேனுஃபேக்சரிங் இன்ஸ்டியூட்டுக்கு அது கொடுக்குற சாரி மியூச்சுவல் ஃபண்ட் இதை வந்து என்னென்னா இவங்க வந்து சில இதை வந்து என்னென்னா
இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் முக்கியமானது என்னென்னா, இதை ஒரு சிலோட கிரிட்டிசிசம் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன் வந்துருன்னா, இப்போ இந்த லேபர் பீரோ வந்து இப்போ முத்ரா ஜாப் ரிப்போர்ட் வந்துருன்னா இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் இன்னும் ஃபார்மலாக வெளியே வரலை. ஓகே, வெளியே வந்த பிறகு எவ்வளோ ஜாப் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோட கிரிட்டிசிசம் என்னென்னா, ஒரிஜினலாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்குறவங்க யாருன்னா என்எஸ்எஸ்ஓ. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்டை சப்ரஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேபர் பீரோட ரிப்போர்ட் கொடுக்கறது வந்து என்னென்னா, ஸோ ராங் மோட்டிவேஷன் வர்ற கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து என்ன இந்த மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் இந்த முத்ரா ஸ்கீமில் வந்து வர்ற அந்த ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஒரிஜினல் ரிசல்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ புதுசாக இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ஜாபை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருப்பேன், ஓகே? நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் ஒரு புது வேலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் ஆல்ரெடி வேலை பார்த்தேன், மறுபடியும் எனக்கு நான் முத்ராவில் போயிட்டு வேலை கிடச்சேன், முத்ராவில் போயிட்டு ஒரு லோனை வாங்கி நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால, இது வந்து என்னென்னா ஒரு புது எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணச்சானா, கிரியேட் பண்ணது கிடையாது, ஓகே? இப்படி நிறைய பேர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ரெண்டாவது, இதில் புது எம்ப்ளாய்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ரீட் வெண்டாராக இருக்கிறவர் என்னென்னா தன்னோட ப்ராஜெக்டை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கு என்னென்னா, லைக் இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா தள்ளுவண்டியில் போனவர் ஆட்டோவில் போகிறதுக்காண்டி ஒரு லோனை வாங்கியிருப்பார், அப்போவும் ஒருத்தர் தான் வேலை பார்ப்பார், அதுக்கப்புறமும் ஒருத்தர் தான் வேலை பார்க்க போகிறாரு, ஓகேவா? ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் பருமானா வராது, ஏன்னா ஆல்ரெடி அவர் வேலை பார்த்தார், மறுபடியும் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோன் வாங்கி இன்னும் தள்ளுவண்டியை ஆட்டோவாக மாற்றிருக்காரு. அப்போ இது எக்ஸ்ட்ரா புது எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணதானா, கிரியேட் பண்ணலை, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான நிறையா ஃப்ளாஸ் வந்து என்ன இதில் இருக்குது, ஓகேவா? அதை தான் வந்து என்ன இதில் மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, மோடி கெட்ஸ் சியோல் பீஸ் ப்ரைஸ் ஃபார் ஃபோஸ்டரிங் குளோபல் லிங்க்ஸ், ஓகேவா? அதாவது என்ன, இது எப்போ கொடுக்க, இது எதுக்காண்டி இப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ அவங்க சவுத் கொரியா வந்து லாஸ்ட் டைம் வந்துன்னா ஒலிம்பிக் போட்டியை வந்து என்னென்னா சியோல் ஒலிம்பிக்ஸ் வந்து என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா, இந்த அதாவதுன்னா இந்த பீஸ் ப்ரைஸ் வந்து என்னென்னா கொடுக்க ஆரம்பித்தாங்க, கொடுத்தாங்க. இந்த பீஸ் ப்ரைஸில் வந்து அரௌண்ட் 1.42 crore வந்து எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா, நமாமி கங்கா ப்ரோக்ராமுக்காண்டி இந்த அமௌண்ட்டை வந்து என்னென்னா நம்மளுடைய மோடி வந்து என்னென்னா கொடுத்துருக்காரு, ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஸோ இந்த அவார்டெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க, குரூப் ஒனில் மேபி கேட்கலாம், ஓகேவா? ஹோப்ஸ் டீம் ஃபார் சால்விங் நாகா இஷ்யூஸ் பிஃபோர் போல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் நாகா இஷ்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த என்னன் ரவி, யாரன் ரவி அப்படிங்கிறவர் யாரும் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த நாகாலாந்து இஷ்யூ, நாகாலாந்து இஷ்யூ அப்படிங்கிறது முக்கியமானது. கிரேட்டர் நாகாலியம், நாகாலியம் உங்களுக்கு வந்து இது பிலிம்ஸில் கேட்பானா, ஒன்று மேக்ஸிமம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. மெயின்ஸில் வந்து என்னென்னா இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற டாபிக் GS3 இருக்குது. ஸோ அதில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ கிரேட்டர் நாகாலியம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அதாவது நாகாலாந்து பீப்புளை எல்லாத்தையும் ஒன்று போல் வந்து என்னென்னா இணைச்சு ஒரு பெரிய நாகாலாந்து அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ நமக்கு இது அஸ்ஸாமில் எல்லா ஸ்டேட்லேயும் அங்கே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்கிறது தான், ஓகே? கிரேட்டர் நாகாலியம் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த பீப்புள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா, மணிப்பூர், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மியான்மரில் இருக்கிற ஒட்டுமொத்த பீப்புளையும் சேர்க்கிறது. நெக்ஸ்ட் பீஸ் டாக்ஸ், இவங்களும் அதாவது நம்மளுடைய நாகாலாந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு அண்ட் நாகாலாந்தில் இருக்க இஸ்காப் மூவை அண்ட் ஐஎம் அப்படிங்கிறவங்க, இதுதான் இஸ்காப் மூவைங்கிறது தான் ஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேத்துக்கு இடையில சீஸ் ஃபயர் வயலேஷன் லேட்டஸ்ட்டாக 2015 ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் வாஸ் சைன்ட், ஓகேவா? சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு அங்கே வந்து சண்டை நடக்காமல் இருக்கும். ஸோ அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறக்காண்டி இந்தியாவிலேருந்து RN ரவி அப்படிங்கிறவரை ஒரு இன்டர்லோக்கோட்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் தான் இப்போ வந்து என்ன NGOs இவங்க கூடலாம் பேசுகிறதுக்கு இந்த அழைப்பை விடுத்திருக்காரு. ஸோ அதை தான் வந்து என்ன இதில் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துன்னா, நமக்கும் மியான்மருக்கும் ஒரு இது கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நாகாலாந்து வந்து மியான்மர் பார்டரில் இருக்கிறதுனால மியான்மரில் வந்து ஃப்ரீ ஃப்ளோ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதாவது மியான்மர் பார்டர், இது வந்து இந்தியா, இது மியான்மர், ஓகேவா? இப்போ இந்தியாவிலேருந்து யாராவது மியான்மருக்கு போகணும் அப்படின்னா, இந்தியா மியான்மர் இது ரெண்டுமே என்னென்னா ஃபாரஸ்ட்டு, ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட், ஓகேவா? அப்போ ஃபாரஸ்ட்டில் இருக்க ட்ரைபல் பீப்புளுக்கு தெரியாது இது மியான்மர் பார்டர், இது இந்தியா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் பர் இது நம்ம கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் வந்து என்ன 16 kilometers வரைக்கும் என்னென்னா, சாரி லைக் ஞாபகம் இல்லை இந்த கிலோமீட்டர், சம் அரௌண்ட் 5 to 6 kilometers மட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இந்த கிலோமீட்டர் வரைக்கும் நாம் வந்து என்ன ஃப்ரீ ஃப்ளோ பண்ணிக்கலாம், அதாவது போய்க்கலாம். அண்ட் அங்கே வந்து 2 நாள் தான் தங்க முடியும், அதுக்கு மேலே தங்கக்கூடாது, திரும்பி வந்துடணும், ஓகேவா? அதே இது இங்கே மியான்மர் பார்டர்லேருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவுக்குள்ளே வரார்னா அரௌண்ட் 16 kilometers கிட்ட உள்ளே வரலாம், 3 நாள் வந்து இங்கே தங்க முடியும், ஓகேவா? ஸோ அந்த டேட்டை அந்த இது கிலோமீட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. பட் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் வந்து நமக்கும் மியான்மருக்கும் இருக்குது, ஓகேவா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு த டைம் ஃபார் இண்டிபெண்டன்ட் டெப்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது என்ன 2017 பட்ஜெட்டில் வந்து என்னென்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு இதை சொல்லியிருப்பார் என்னென்னா இண்டிபெண்டன்ட் டெப்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணணும் அவுட் சைட் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது பப்ளிக் டெப்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு லைக் சாரி 2015 பட்ஜெட் நாட் 2017 பட்ஜெட், 2015 பட்ஜெட்டில் பப்ளிக் டெப்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ இந்தியாவோட பப்ளிக் டெப்ட்டும் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் இது ஓகேவா, இந்த ரெண்டு விஷயத்தையும் யார் பார்த்துக்கடா அப்படின்னா ஆர்பிஐ தான் பார்த்துக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய மார்க்கெட் பாரோவிங்காக இருக்கட்டும், நம்மளுடைய இன்டர்னல் டெப்ட்டாக இருக்கட்டும், கவர்மெண்டோட இன்டர்னல் டெப்ட்டு கவர்மெண்டோட மார்க்கெட் பாரோவிங் இது ரெண்டையுமே இப்போ யார் கவனிச்சுக்கிறாங்கன்னா ஆர்பிஐ கவனிச்சுக்கிறாங்க. ஸோ 2015 நமக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பப்ளிக் டெப்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். பட் இது வரைக்கும் அது கிரியேட் பண்ணல. இது வந்து என்ன சோலோவாக வந்து என்ன கவர்மெண்ட்டோட டெப்ட் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்குமான இது பட் இன்ன வரைக்கும் கிரியேட் பண்ணல. ஸோ நித்தி ஆயோக்கோட அந்த ராஜீவ்குமார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒன்றை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ பண்டில்ஸ் என்பிஎஃப்சி இன்ட்டு ஒன் கேட்டகரி. ஓகேவா, என்பிஎஃப்சி இப்போ மூணு கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஓகே, அது என்னென்ன கேட்டகரினா ஃபஸ்ட்டு என்பிஎஃப்சியை அசட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க, ரெண்டாவது லோன் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க, மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இந்த மூணையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே இதாக சேர்த்து என்பிஎஃப்சி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனி அப்படிங்கிறத ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸில் பேசியிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது ப்ரிலிம்ஸில் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த பாயிண்ட்டு ப்ரிலிம்ஸில் ரொம்ப 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 முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா என்பிஎஃப்சி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துன்னா ஐஎல் அண்ட் எஃப்எஸ்ல ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்துனா என்பிஎஃப்சி ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் அதுக்குள்ள என்னென்னலாம் உங்களுக்கு சால்வ் பண்ணி கேட்க முடியுமோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃப்ளையிங் புல்டாக் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பி ஸ்பாட்டட் அகெயின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃப்ளையிங் புல்டாக் இதுக்கு வந்து சயின்ஸ் நேம் என்னென்னா மொஹச்சில்லி ப்ளூட்டோ அப்படிங்கிறதான், மெகச்சில்லி ப்ளூட்டோ அப்படிங்கிறதான். இது வந்து என்னென்னா யூரோப்பியன் ஹனிபியை விட ஒரு 4 times வந்து பிக்கர், நம்மளுடைய நம்மளுடைய கட்டவரல் சைஸு இது இருக்கும். ஓகேவா, இது வந்து ஐயூசியன் ரெட் லிஸ்ட்டில் வல்னரபிளில் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.